ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செட்டிநாடு மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுவும் வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்க போகுது. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு தட்டலி மிளகு, வெந்தயம், ஜீரகம், காஞ்சி மிளகா, தனியாக எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சோம்பு எல்லாம் கால் கால் டீஸ்பூன் எடுத்து, தனியாக மட்டும்தான் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அரை கிலோ மீனுக்கு நான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ நான் ஒரு பேனலி எல்லா மசாலாவும் நல்லா கொஞ்சமாக கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். காஞ்ச மிளகா நான் மூணு நாலு எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மிளகாத்தூள் எல்லாம் போடுறதுனால நிறைய காரமாகிடும். அதனால் குழந்தைகளுக்கு பிடிக்காது. கொடுத்தீங்கன்னா நல்லா பார்த்து போட்டுக்கோங்க. நான் மூணு எடுத்திருக்கேன். வெந்தயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. தண்ணியாக இது எல்லாமே இப்போ இதை எடுத்து நல்லா மிக்சியில் அடிச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமா இப்போது நான் இன்னொரு பேனல்லையும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். அந்த எண்ணெயிலையும் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம். அரை டீஸ்பூன் வெந்தயம் இது நல்லா பொன்னீராக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. வெந்தயம் ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. இப்போது நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அது ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். செக்கிநாடுக்கு இப்போது சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயம் கிடைக்கலன்னா பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். நான் பெரிய வெங்காயத்தை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை அதையும் இதுக்கு தூரம் போட்டு போகிறேன். கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கணுன்றதுக்காண்டி ஆப்ஷன் தான். நீங்கள் வேணால் போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் கொஞ்சமாக. இப்போது ஒரு மூணு தக்காளியாக அரைச்சி வச்சுருக்கேன். நான் வேணுன்ற அளவுக்கு போட்டுக்கிறேன். இப்போ எல்லாம் நல்லா பச்சை வடை போயாச்சு. இதெல்லாம் இப்போது இஞ்சி போட்டு விழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்க போகிறேன். ஏற்கனவே நம்ம பூண்டு வேற போட்டிருக்கோம், அதனால் நீங்கள் கம்மியாகவே போட்டு நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். இப்போ நம்ம இதில் மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். நல்லா வதக்கிட்டு நான் ஒரு அரை டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர் அரை டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நான் ரெண்டு பேருக்கு ஆகிற மாதிரி வச்சிட்ருக்கேன். நீங்கள் எத்தனை பேருக்கு பண்ணுவீங்களோ அத்தனை பார்த்து போட்டுக்கோங்க. நீங்கள் இப்போ இதில் நான் ஒரு மசாலா எல்லாம் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலாவை போட்டுக்க போகிறேன். அதை நீங்கள் மசாலா நிறைய மீன் இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுட்டு அடுத்த செட்டிநாடு டிஷ்ஷுக்குள்ளெல்லாம் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. இதில் நான் ஒரு சின்ன எலுமிச்சு சைஸ்லேயே புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டிருக்கேன் ஒரு கப்பு. நான் ஒரு ரெண்டு கப்பு தண்ணியை போட்டிருக்கேன். தண்ணி போட்டு கொஞ்சமாக இந்த டிஷ்ஷு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இதை இப்போ உப்பெல்லாம் காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு ஒரு 30 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். நம்ம இப்போ ஒரு 30 நிமிஷம் ஆகட்டும். இப்போ இது ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிச்சின்னு நினைக்கிறேன். பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ எடுத்து காட்டுறேன். இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே எடுத்துருங்க. நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இதிலையும் நான் மீன் 1/2 கிலோ மீன் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி நல்லா உப்பு போட்டு வச்சிருக்கேன். அதை இதுக்குள்ளார போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்க போகிறேன். மீன் போட்ட உடனே கிளறாது, மீன் உடஞ்சிருக்கும். இப்போ இது நல்லா வெந்திருக்கு. மீனெல்லாம் எந்த அளவுக்கு வெந்திருக்கு காட்டுங்க பாருங்க. மீனெல்லாம் ரொம்ப நல்லாவே வெந்திருக்கு. குழம்பும் நல்லா பொரிச்சிருக்கு, நல்லா ஸ்மெல்லாக இருக்குது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிறேன். வீட்டிலே நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செஞ்சதுனால செட்டிநாடு மீன் குழம்பு ரொம்ப நல்லாவே இருக்குது, டேஸ்ட்டாக. இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி வாங்க சமைக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோ எல்லாம்
போட்டுனே உடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.